முட்டை முதல்ல வந்துச்சா? உங்களுக்கு ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் அது எதுவா இருந்தா நமக்கு என்ன, ஆனா கோழி முட்டையில இருந்து செம்மையா காசு வருது. அது மட்டும் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பாத்துடலாம். ரிச் மிக்ஸ் நட்ஸ் மாம் ட்ரேடர்ஸ்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க புது காம்போ. இதுல பாத்தீங்கன்னா பியர்லி நட்ஸா, ஆல்மண்ட்ஸ், கேஷூ, வால்நட், ஹேசல் நட், ஆப்ரிகாட்ஸ் சொல்லிட்டு எல்லா ரிச் நட்ஸுமே நம்ம பிளேஸ் பண்ணி 499 ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ 499 கொடுக்குறோம் கேக்குறீங்களா? ஹாஃப் அ கேஜி 499 அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. எஸ் ஒய் வெயிட்டிங், டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு ஹாய்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட ரிச் மிக்ஸ் நட்ஸை 499 ஹாஃப் அ கேஜி நீங்க கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு முட்டையோட ரேட் என்ன, அரௌண்ட் ஒரு 6.5 7 ரூபீஸ் கிட்ட இருக்கும். ஆனா இந்த எக்கோயஸ் நியூட்ரிஷன் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து 12-15 ரூபீஸ் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க, நார்மலா ஒரு முட்டையை ஜஸ்ட் பிராண்டிங் மட்டும் பண்றதன் மூலமா அவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு. ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, வெயிட் பண்ணி ஃபுல்லாக கேளுங்க. அவங்க மட்டும் இல்லை, கேரளாவில் கூட அபி எக்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நார்மல் முட்டையை இப்படி ஸ்கேலப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இங்கே அதுதான் இல்லை. இந்த எக்கோயஸ் நியூட்ரிஷன் என்ற நிறுவனத்தை நடத்துறது பேசிக்காக யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 IITians. ஓகேங்களா? அவங்க ஒரு 3 வந்து கோழி பண்ணெல்லாம் வச்சு நடத்தி அதுக்கப்புறமேட்டா அதை வந்து ஸ்கேல் அப் பண்ணுறது ரொம்ப டஃப்பாகி அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து ஹேர்பல் சிக்கன் பண்ண மாதிரி வச்சு நடத்தி அதில் வரக்கூடிய முட்டையை மார்க்கெட் பண்ணி ஒரு ஸ்டெபிளைஸ்டாக ஆகி இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு 100 crores வந்து எக்ஸ்லேருந்து மட்டும் டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பேசிக்காக இவங்களோட கான்செப்ட் பிரகாரம் என்னென்னா, நம்ம கொடுக்குற எக்கு அந்த யாக்கோட கலரை வச்சு ஒன்று ஒன்றா வந்து சேஞ்ச் ஆகுது, நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வந்து மாறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது நம்பகத்தன்மையாக இல்லைன்ற மாதிரி தோணுது, பிகாஸ் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு எக் வந்து ஒரு நியூட்ரிஷனல் ஃபேக்டாக போகுதுன்னா அது அஃபோர்டபுளாக அவங்களால செலவு பண்ணி வாங்கக்கூடிய அமௌண்ட்டில் இருக்கிறதால மட்டும்தான். லைக் பிராய்லர் எக்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மார்க்கெட்டில் நமக்கு ஈஸிலி அவைலபிளாக இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து மக்கள் எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய எக்ஸு. இப்போ ஹேர்பல் ஃபீட் எக்ஸுன்னு வரும்பொழுது அவங்க இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா, யாக்கோட கலர் பேல் எல்லோ கலரில் யாக்கோட கலர் இருக்குதுன்ற பட்சம் அது வந்து லோ, ஐ மீன் லோ ஃபீடு, அதாவது நியூட்ரிஷனல் வேல்யூ கம்மியாக இருக்கக்கூடிய ஃபீடு கொடுத்து ஃபீட் பண்ணுறதால தான் அது அப்படி இருக்குது. வெரஸ் வந்து டார்க் எல்லோ கலரில் இருக்குதுன்ற பட்சம் நம்ம கொடுக்குற ஃபீடில் வந்து நிறைய கெரட்டினாய்ட்ஸ் இருக்கும், நிறைய வந்து ஒமேகா 3 கான்டென்ட் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அந்த யாக்கோட கன்சிஸ்டன்சி, ஐ மீன் அந்த கலரை வச்சு தான் இது வந்து ஹெர்பல் எக் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. இது வந்து ஹைரிச் எக் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேப்பர்ஸுமே வந்து இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கூகுளில் கூட ஓப்பனாக ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்த்தா மைட் பி மே நாட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ டாக்டர்ஸே இப்படி சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது? எக்கோயஸோட வெப் பேஜில் நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எக்கோட யாக்கு அதை வச்சு எக்கோட நியூட்ரிஷனல் வேல்யூஸ் வந்து நமக்கு மாறுது, யாக்கோட கலரை வச்சு நமக்கு கண்டிப்பாக மாறுது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஒரு கீ பாயிண்டாகவே சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி தான் ஆகணும், அது இருக்குது இல்லைன்றது தாண்டி அவங்க சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் மெயின் பாயிண்ட்டே அதுதான், அதாவது டார்க்கர் யாக்ஸ் இருக்கிற எக்ஸ் தான் வந்து ஹெல்த்தியர் எக்ஸ், மீதி வந்து நியூட்ரிஷனல் வேல்யூ கம்மியாக இருக்கிற எக்ஸுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து எந்த ஜோனில் நம்மளால் பார்க்க முடியும்னா Tier 1 cities பார்க்க முடியும். லைக் Tier 1 சிட்டினா சென்னைனா, சென்னையில் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியாது. இப்போ சென்னையில் வந்து வியாசர்பாடியும் இருக்குது, வியாசர்பாட்டில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் டஃப் தான். பட் சென்னையில் பார்த்தீங்கன்னா KK நகர், அண்ணா நகர், லைக் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் கண்டிப்பாக பார்க்க முடியும். பிகாஸ் காஸ்ட் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே லைக் அந்த மாதிரி பீப்புளால் தான் வந்து அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும். லைக் இதை வந்து ஒரு மிட் செக்டரில் வந்து டார்கெட் பண்ணி இவங்க வந்து சக்சீட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கிளவராக Tier 1 மட்டுமே மூவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. லைக் இவங்க வந்து எக்கோட நிப்பாட்டில் அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து எக் புருஜி மோமோஸ் அப்படின்ற கான்செப்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்கோஸ் கிளாசிக் நக்கெட்ஸ், எக்கில் வந்து நக்கெட்ஸ் அப்படின்றதுமே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இவங்களோட எக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் எக்ஸும் கொடுக்குறாங்க, நியூட்ரா எக்ஸுன்னு ஒரு கேட்டகரி, ப்ரௌன் எக்ஸுன்னு ஒரு கேட்டகரி, ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, எக்கோயஸ் கிளாசிக் பர்கர் பேட்டிஸ் ஓகேங்களா, லைக் அதுவுமே கொடுக்குறாங்க. எக் பேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பர்கருக்கு நடுவில் வைப்பாங்க, அது கொடுக்குறாங்க. நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸோட சக்ஸஸ் எங்கே இருக்குதுன்னா, அதை வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு வந்து எப்படி ஸ்கேலப் பண்ணுறோம் அப்படின்றதான். ஒரே ப்ராடக்ட்டு ஒரே விஷயங்களை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. லைக் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம லான்ச் பண்ணுறோம்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு அடுத்த அடுத்த
அடுத்த ப்ராடக்ட்டு நம்ம போகும்பொழுது ஒன்று ட்ரவுன் ஆனால் கூட இன்னொன்று வந்து நமக்கு அப்லிஃப்ட் ஆகும். லைக் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஐ திங்க் இவங்க ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் டேல பார்த்தீங்கன்னா 400,000 எக்ஸுக்கு மேலே டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைக் அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து ஃபோர்ப்ஸ்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு வந்து த பெஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்ட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. முட்டை மஞ்சளோ வெள்ளையோ, பட் இவங்களோட பிசினஸ் வந்து பயங்கர ஹிட் ஆயிருக்குது. இது உருட்டு ஃபேக்ட் கிடையாது, நியூட்ரிஷனல் ஃபேக்ட்லாம் அப்படியெல்லாம் மாறாது, இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம்க்கு நடுவில் ஸ்டில் இந்த ரெண்டு பிராண்ட்ஸ்மே எய்தர் வந்து அபி எக்ஸாக இருக்கட்டும், ஓஎஸ் நிறுவனமாக இருக்கட்டும், சூப்பராக அவங்களோட எக் பிஸ்னஸில் கிராக் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸை பற்றி உங்களோட ஐடியா என்ன? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பில்ட் பண்ணி ஸ்கேல் அப் பண்ண முடியுமா? உங்களோட ரிவ்யூஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். லைக் நிறைய பேர் வந்து நம்ம டாக்குமெண்ட்ரியாக ஒரு பிராண்டை பற்றி பேசுகிற வீடியோலாம் இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களான்னு கேட்குறீங்க. ஒரு பிராண்டே நம்ம சேனலுக்கு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்றோம்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். பட் டாக்குமெண்ட்ரியா இந்த பிசினஸ் நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்களேன்னு ஒரு பிராண்டை பார்த்து நம்மளே இன்ஸ்பயர் ஆகி போடுறதுல அவங்க பெர்மிஷன் இல்லாம உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்க முடியாது. பட் அவங்களோட வெப்சைட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இஃப் இன் கேஸ் உங்களால முடிஞ்சா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி பாத்துக்கலாம்.